ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் வந்து சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு இலக்கிய நிறுவனம் இருக்குது. அவங்களுடைய செயல் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் எல்லா மொழிகள்லையும், முக்கியமான எல்லா பெரிய மொழிகள்லையும் வரக்கூடிய சிறந்த புத்தகங்களை, நூல்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா மொழிக்கும் அதை வந்து கொண்டு போய் சேர்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் எல்லா மொழிக்கும் அதை வந்து மொழிபெயர்ப்பு செய்து வாசகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு பணியை வந்து சாகித்ய அகாடமி செஞ்சிட்ருக்காங்க நீண்ட நாட்களாக. இன்னும் சொல்லப்போனால் வருடம் வருடம் வந்து அவங்க நிறைய அவார்ட்ஸ் வர கொடுக்குறாங்க. சாகித்ய அகாடமி அவார்டு, யுவ புரஸ்கார், அந்த மாதிரி நிறைய பால புரஸ்கார், அந்த மாதிரி நிறைய பேரில் வந்து எழுத்தாளர்களுக்கு, மொழிபெயர்ப்பாளர்களுக்கெல்லாம் வந்து சிறந்த விருதுகள்லாம் கொடுத்து இந்த மொழி சார்ந்த, பண்பாடு சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு பெரிய பங்கை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அந்த சாகித்ய அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வரக்கூடிய புத்தகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய முக்கியமான புத்தகங்கள் தான். அரிய பொக்கிஷங்கள்னு கூட சொல்லலாம். நம்ம வந்து அந்த வேறு வேறு மொழிகளில், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இந்தியாவில் இருக்க டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், பண்பாட்டை வந்து தெரிஞ்சு கொடுறதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து பெரிய அளவில் வந்து உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. அப்படி வந்து அந்த சாகித்ய அகாடமியில் வெளிவந்த நூல்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு சொல்லலாம். அது வந்து அந்த சாகித்ய அகாடமியினுடைய முக்கியமான நூல்கள்னு சொல்லிட்டு தனியாகவே நம்ம பேசுகிற அளவுக்கு அவ்வளோ பங்காக வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு சமீபத்தில் ஒரு வாசித்த ஒரு நூல் இருக்குது, அதை பற்றி தான் வந்து இந்த பதிவு. அது வந்து என்னென்னா, இந்திய சிறுகதைகள் அப்படின்ற ஒரு ஒரு தலைப்பில் வந்து ஒரு பெரிய நூல், ஒரு 400 பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து தொகுத்துருக்காங்க. இது வந்து இப்போ வந்ததில்ல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த புத்தகம் வந்து. இதனுடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், 20th century, அதாவது 1900s இருந்து 2000 வரைக்குமான 100 இந்தியாவில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விஷயங்களை, அடிப்படையான விஷயங்களை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான சிறந்த கதைகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லா மொழியில இருந்தும் தேர்வு செஞ்சு இந்த தொகுப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து சிறந்த சிறுகதைகள், இல்லை சிறந்த சிறுகதை ஆசிரியர்களுடைய கதைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த தொகுப்பு வந்து அவங்க போடலை. ஏன்னா அப்படி நம்ம போட்டோன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு மொழியிலையுமே வந்து எண்ணற்ற இலக்கியவாதிகள், எண்ணற்ற சிறுகதை ஆசிரியர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே வந்து எத்தனையோ சிறந்த கதைகள் எழுதியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து தொகுத்தோன்னு சொன்னால் அது வந்து பல 1000 பக்கங்கள் போகும். அந்த மாதிரி செய்யலை. இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்த 100 முக்கியமான இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான சில சிறுகதைகள், முக்கியமான கதைகள், அதுவும் வந்து எல்லா லாங்குவேஜ்லேருந்தும் வந்து அவங்க சமமாக வந்து ஒரு இடம் கொடுக்கணுன்றதுக்காக ஒவ்வொரு லாங்குவேஜ்லேருந்தும் ஒரு 2 கதை இல்லை 1 கதை அந்த மாதிரி வந்து தொகுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, 2 காலகட்டமாக இந்த தொகுப்பை வந்து பிரிச்சிருக்காங்க. 1950 வரைக்கும் ஒரு காலகட்டம், 50 to 2000 வரைக்குமான இன்னொரு ரெண்டாவது பகுதி காலகட்டம் அப்படின்னு ரெண்டாக பிரித்து, ரெண்டு காலகட்டத்தினுடைய சென்ட்ரலான ரொம்ப அடிப்படையான சில விஷயங்களை வந்து அதை பற்றின கதைகளை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த தொகுப்புலவுடைய கதைகள் எல்லாத்த பற்றியும் வந்து நான் பேச போகிறதில்ல. எல்லாத்தையும் இப்படி பேசவும் முடியாது, நிறையா இருக்குது. நீங்கள் அதை வந்து வாட்ச் தான் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து எனக்கு பிடிச்ச சில முக்கியமான கதைகள்லாம் வந்து இந்த தொகுப்பில் நான் வாசித்ததை வந்து பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால், நிறைய டிஃப்ரெண்ட் மொழிகள் இதில், அசாமி மொழி, பெங்காலி மொழி, மலையாளம், தமிழ் அப்படின்னு எல்லா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லேருந்தும் கதை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மைதிலி அப்படின்ற ஒரு பேரில் ஒரு ஒரு மொழி இருக்குது அப்படின்றதே வந்து இந்த தொகுப்பு மூலமாக தான் தெரிஞ்சிச்சு. அந்த மைதிலின்ற ஒரு மொழியில் வந்து ரம்ஜானின்னு ஒரு கதை ஒன்று வந்திருக்கு, அது கூட வந்து அற்புதமான ஒரு கதை. இப்போ வந்து இந்த புத்தகத்தினுடைய சில முக்கியமான கதைகள், எனக்கு பிடிச்ச கதைகள் வந்து பரிந்துரைச்சலாம், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டாக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து வங்காள மொழியில் வந்து பெங்காலி லிட்ரேச்சர் வந்து எப்பயுமே வந்து ஒரு வளமான, ஒரு செழுமையான ஒரு இலக்கிய சூழல் உள்ளது. அங்கே தாகூர் இந்தியாவில் வந்து ஒரே ஒரு நோபல் பரிசு இலக்கியத்துக்காக வாங்கின ரவீந்திரநாத் தாகூரும் வந்து வங்காள மொழியில் தான் எழுதினார், வங்காள இலக்கியத்தில் தான் செயல்பட்டார். அவர் மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பெரிய மேதைகள் எல்லாமே வங்காள இலக்கியத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அதனோட நீட்சியாக, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, வங்காளத்தினுடைய கலைப்படங்கள், திரைப்பட இயக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மேதைகள் இருக்காங்க. இந்திய அளவில் வந்து, உலக அளவில் வந்து இந்திய சினிமாவை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அளவுக்கான பெரிய மேதைகள், சத்யஜித் ரே, மிர்னால்சன் போன்ற, ரித்விக் கட்டக், அந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய மேதைகள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 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 நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு பேஸ்மெண்ட் வந்து அங்கே இருக்குது. அதே போல் வந்து இங்கே நம்ம அண்டை மாநிலமான கேரளாலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. அங்கேயும் வந்து சிறந்த இலக்கிய படைப்புகள், நிறைய புத்தகங்கள், திரைப்படங்கள்லாம் வெளிவந்துட்டுருக்கு. இப்போ இந்த வங்காளத்தில் வந்து இந்த தொகுப்பில் கொடுத்துருக்க ஒரு சிறுகதை பார்த்திங்கன்னு சொன்னால், தாராசங்கர் பானர்ஜி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார், அவருடைய ஒரு சிறுகதை.
படகோட்டி தரிணி அப்படின்ற ஒரு கதை கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து தாராசங்கர் பேனர்ஜி பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவர் வந்து ஒரு பெரிய இலக்கியவாதி, ஒரு மிக சிறந்த ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்காரு. அது பேர் ஆரோக்கிய நிகேதனம். தமிழில் சாகித்ய அகாடமியுடைய மொழிபெயர்ப்பாகவே நமக்கு கிடைக்குது. ஒரு 600 பக்கங்கள் அந்த மாதிரி இருக்கும் அந்த நாவல். அது வந்து இந்தியாவினுடைய மருத்துவ முறைக்கும் ஆங்கில அலோபதி மருத்துவத்திற்குமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உரையாடல், அது ரெண்டுத்துக்குமான ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லலாம். அந்த அதாவது அந்த அலோபதி மருத்துவம் வந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய காலகட்டம், அதனுடைய தன்மைகள், அதனுடைய அந்த ஃபிலாசபி, அதனுடைய அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டைல், அதில் உள்ள விஷயங்கள், அதுவும் அப்புறம் இந்திய பாரம்பரியமான ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய தன்மைகள், அது வந்து லைஃப் பற்றின என்ன மாதிரியான கண்ணோட்டம் இருக்குது அப்படின்றத பற்றி அந்த ஒரு உரையாடல் போல் அந்த நாவல் வந்து போவோம். முக்கியமான ஒரு நாவல் அந்த தாராசங்கர் பேனர்ஜி அவர்களுடைய ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு கதை ஒன்று இந்த தொகுப்பில் கொடுத்துருக்காங்க. படகோட்டி தரிணின்ற பேரில் அந்த கதை. அந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவியத்தன்மை உள்ள ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுப்பினுடைய முன்னுரையில் சொல்கிறாங்க. அது உண்மையிலே அந்த வார்த்தை வந்து சரிதான் அப்படின்ற அளவுக்கு அந்த கதையை படிக்கும்போது நமக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா வந்து இப்போ வந்து நகரம் போன்ற, இப்போ நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழைக்காலம்ன்றது ஒரு வகையான நமக்கு நம்மளுடைய மனப்பதிவு வந்து வேறு மாதிரியாக இருக்கும். மழைக்காலன்றது நமக்கு ஒரு சந்தோஷமானதாக இருக்கும். வெயிலே பார்த்தவங்களுக்கு வந்து அது ஒரு மாற்றம், ஒரு நல்ல மாற்றம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் வந்து டவுன் ஏரியாவில், டவுன் ராடன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதே மாதிரியான ஃபீலிங் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை சிக்கல்களை, ஒரு பயத்தெல்லாம் ஏற்படுத்தும். மழை தண்ணி கொஞ்சம் நிறைய பெஞ்சிச்சுன்னா வீட்டுக்குள்ள வந்துருமே, பொருளை நனைஞ்சு போயிருமே அப்படின்ற மாதிரி, அப்புறம் நம்ம எங்கே போயிருக்கிறதுன்ற மாதிரியான ஒரு பயம் வந்து வரும். இதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து அது அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு கிரைசிஸை வந்து அது வந்து ஏற்படுத்தும். ஏன்னா லட்சக்கணக்கான செலவில் வந்து விவசாயத்தை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அப்போ வந்து அந்த மழை வந்து அந்த விவசாய நிலத்தை வந்து என்ன செய்யும், இது வந்து வளர்ச்சிக்கு உதவுமா இல்லை வந்து வீழ்ச்சிக்கு உதவுமா, அதாவது என்ன வேண்டாலும் ஆகலாம் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான ஒரு டைலமா, ஒரு வகையான பயம் வந்து அவங்களுக்கு ஏற்படும். அப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மனப்பதிவையோ ஒரே மாதிரியான ஒரு விஷயத்தையோ ஏற்படுத்துறதில்ல அப்படின்றதோ இந்த கதையை நமக்கு காட்டும். ஏன்னா வந்து வங்காளத்தில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராமப்புறங்களில் வந்து இந்த வெள்ளப்பெருக்குன்னு சொன்னால் சாதாரணமாக மழை பெய்யுது, அந்த மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி வந்து அதிகரித்து டவுனாக இருக்கக்கூடிய அந்த கிராமப்பகுதியை வந்து ஃபுல்லாக மூழ்கடிச்சு வீடுகள் எல்லாத்தையும் மூழ்கடிக்குது. இந்த ஒரு நிகழ்வு வந்து இந்த நடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படகோட்டி ஒருத்தர் இருக்கான், தரிணி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அந்த வெள்ளம் சூழ்ந்த ஒரு சூழலில் வந்து அவரோட மனைவியை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியேறி வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு. ஸோ இதுதான் கதை. அந்த இருண்ட ஒரு சூழலில் அந்த வெள்ளத்தில் நடுவில் வந்து மனைவியை கூப்பிட்டுட்டு அடுத்தது வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோன்ற எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லாமல் ஒரு வகையான கேள்விகளோடு வந்து அவர் அந்த மனைவியை கூப்பிட்டுட்டு அந்த துயரமான ஒரு சூழலில் கூட வந்து மனைவிக்கு வந்து ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லணுன்றதுக்காக சில வார்த்தைகளை வந்து அவர் பேசிகிட்டே போகிறது, அதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உணர்ச்சி வசமான வார்த்தைகளை எதுவுமே இல்லாமல், ஒரு எக்ஸாஜரேஷனாக எக்ஸாஜரேட்டடான வார்த்தைகள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப யதார்த்தமாக ஒரு அவர் வந்து நேரில் பார்த்த விஷயங்களை வந்து பதிவு செய்கிறாரு இந்த எழுத்தாளர். அது வந்து நமக்குள்ள வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து நமக்குள்ளே ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை அது. அதே மாதிரியான இன்னொரு சிமிலரான ஒரு கதை வந்து மலையாளத்தில் தகழி சிவசங்கரன் பிள்ளை அப்படின்ற ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கார். கயிறு, ஏணிப்படிகள் இந்த மாதிரியான பெரிய பெரிய வால்யூமான நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய வெள்ளத்தின் போது அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கதை எழுதியிருக்காரு. ரெண்டுமே சிம்லராக வெள்ளத்தினுடைய நிகழ்வை பற்றின கதைகள் தான். தகழி அவர்களுடைய கதைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான மனிதர்களை பற்றி நெசித்திருப்பில்ல. இதில் வந்து ஒரு நாய் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த வெள்ளத்துக்கு நடுவில் ஒரு வீட்டினுடைய கூரையில் வந்து மாட்டிக்குது, கூரை மேலே நிற்கிது. காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, ஏதாவது ஒரு பொருள் மிதந்து போச்சுன்னா அது மேலே ஏறி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சூழலும் இல்லாத அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து அவரவர்கள் வந்து தங்களை காப்பாற்றி கொள்றதுக்காக ஓடிட்டுருக்காங்க. ஸோ அந்த சூழலில் வந்து அந்த நாய் வந்து தனியாக விடப்பட்டிருக்கு. அது வந்து அதனுடைய அந்த அவலக்குரல் வந்து அந்த வெள்ளத்தினுடைய சத்தத்திற்கு மத்தியில் வந்து கேட்காமலே போயிடுது. ஸோ கடைசி வரைக்கும் வந்து இந்த நாய் வந்து என்னாச்சு அப்படின்றத பற்றி நமக்கு தெரியல. ஆனால் அந்த வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துக்கிட்டே வருது. ஸோ வந்து அந்த நாய் வந்து கடைசியாக அந்த வெள்ளத்தில் இறந்து போயிருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷன், ஒரு முடிவுக்கு தான் நம்ம வர முடியும். அந்த மாதிரி அந்த கதை முடியுது. ஸோ இதில் என்ன சொல்ல வராரு அப்படின்றது வந்து எதுவுமே நம்ம வந்து ஓப்பனாக வந்து ஆர்ட்டில் வந்து ஓப்பனாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க.
இப்போ இந்த கதையில் கூட வந்து நமக்கு ஜஸ்ட் நம்மளே வந்து ஒரு அசியூம் பண்ணிக்கிறது தான், ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் வந்து மனுஷன் வந்து என்ன செய்வான், சந்தர்ப்ப கைதியாக இருக்கும்போது அவன் மனுஷன் வந்து தன்னை காப்பாற்றிப்பானா இல்லாட்டி வந்து ஒரு ஜீவராசியை காப்பாற்றுறதுக்காக போவானா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வரும். இதே மாதிரி வந்து ஜாக் லண்டனை வந்து நிறைய இந்த மனிதனுக்கும் மிருகத்துக்குமான உறவு குறித்து நிறைய சிறுகதைகள் எழுதியிருப்பார் அவர். இந்த மாதிரியான ஒரு இயற்கை சார்ந்த ஒரு பேரிடரின் போது இல்லாட்டி வந்து எக்ஸிஸ்டென்ஷியலான சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இருத்தியல் இந்த உலகத்தில் நம்ம வாழ வேண்டிய எக்ஸிஸ்டென்ஷியல்னு சொல்ல தவிர ஜஸ்ட் நம்ம சாதாரணமாக வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அவரவர்களுடைய உடலில் சார்ந்த உயிரியல் சார்ந்த தேவைகளுக்காக மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்றபடி அன்பு இதெல்லாம் வந்து சும்மா தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அவர் அவருக்கு அந்த மாதிரி அவனோட நம்பிக்கை அது. அதை வந்து விமர்சனம் பண்ணுறது போல் அதை வந்து ஆராய்ச்சி செய்கிறது போல் வந்து அவருடைய கதைகள்லாம் நிறைய கதைகள் வந்து ரொம்ப ஆழமாக வந்து எழுதியிருப்பார். உயிராசை அப்புறம் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. அதிலெல்லாம் வந்து மனிதனுக்கும் மிருகத்திற்குமான ஒரு போட்டி, உணவுக்கான போட்டி, உயிர் வாழ்வதற்கான போட்டி, இதெல்லாம் வந்து ரெண்டு பேத்துக்கும் நடக்கிற மாதிரி நிறைய கதைகளை வந்து ரொம்ப ஆழமாக வந்து எழுதியிருப்பார். ஸோ அதில் வந்து இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற டார்வின் அவர்களுடைய கான்செப்ட் வந்து நிறைய கதைகளில் அவருடைய கதைகளில் இருக்கும். வலிமையாக இருக்கவன் தான் உயிர்ப்பிப்பான், உயிரோடு இருப்பான், மற்றவங்களாம் வந்து தோற்றுருவான். அந்த மாதிரியான ஒரு போட்டியில் தான் உலகமே போயிட்டு இருக்குன்ற மாதிரி அவர் அவர் அவருடைய பார்வையிலேருந்து அவரோட கோணத்துலேருந்து அவர் எழுதுவார். அந்த மாதிரி தான் இந்த கதையை படிக்கும்போது ஆனால் ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இந்த மாதிரி மனிதர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலில் அவர்களை காப்பாற்றுறப்ப தான் யோசிக்க முடியும், இந்த மாதிரி தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகள்லாம் வருது. அப்புறம் வந்து இன்னொரு மிக முக்கியமான ஒரு கதை வந்து இந்த ரம்ஜானி அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அது வந்து ரொம்ப சின்ன ஒரு குட்டி கதை தான், ஆனால் அது வந்து ரொம்ப அவரை நிறைய விஷயங்களை யோசிக்க வைத்த ஒரு அற்புதமான ஒரு அழகான கதை. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து குதிரை ஓட்டி குதிரை வண்டியில் வந்து மக்களை சவாரி ஏற்றி அதன் மூலமாக சம்பாரித்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நபர். அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு வந்து ஒரு நாள் புதுசாக ஒரு வாகனம் வந்து அந்த ஊருக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ரிக்ஷா. அந்த ரிக்ஷா வந்தோடனே என்னாச்சுன்னா மக்கள் வந்து எல்லாமே அந்த புதிய வாகனத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குதிரை வண்டியை வந்து பழமையானதாக ஒரு கேட்பாரற்று போயிடுது. அப்போ வந்து இந்த சூழலை வந்து அவர் எப்படி எதிர்கொள்கிறாரு, இது வந்து ஒரு வகையான ஒரு மாற்றம், இந்த மாற்றத்தை வந்து அவர் எப்படி எதிர்கொள்கிறாரு அப்படின்றது அந்த ஒரு கதை. குடும்பமே வந்து சரியான வியாபாரம் வருமானம் இல்லாமல் அவர் வந்து கஷ்டப்படுறாரு. குடும்பத்தில் பசங்களாம் இருக்காங்க, மனைவி எல்லாமே கஷ்டப்படுறாங்க. அந்த குதிரை கூட பார்த்திங்கன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அது ஒரு மாதிரி பசியோடு சுற்றிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து கடைசியில் வந்து இந்த ரம்ஜானி வந்து ஒரு முடிவெடுக்கிறாரு, சரி நம்ம வந்து இந்த குதிரையை விற்றுட்டு நம்மளும் வந்து ஒரு ரிக்ஷா வண்டி வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராரு. அந்த குடும்பமே சந்தோஷமாகுது அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும். சிம்பிளான ஒரு சின்ன கதை தான், ஆனால் அது வந்து நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்கும். ஒரு மாற்றம், ஒரு மாற்றம் வரும்போது மனுஷன் வந்து எப்படி டக்குன்னு ஒரு நிமிஷம் தடுமாற்றம் அடைகிறான், என்ன செய்யறதுன்னு தெரியாமல். அடுத்தது ஒரு பெரிய கிரைசிஸ் வந்தது இல்லை, லைஃப் கிரைசிஸ், அடுத்து நம்ம லைஃபே அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும். ஆனால் அந்த சேஞ்சஸ்க்கு வந்து நம்ம எப்பயுமே நம்மளே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது வந்து ஒரு காலத்தின் கட்டாயம் தான். அது வந்து இந்த காலம் அந்த காலம் இல்லை, எல்லா காலத்தையும் இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த கதையை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இந்த ரிக்ஷா வந்து அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நமக்கு ஆட்டோலாம் வந்து காரு அந்த மாதிரிலாம் போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இது வந்து ரொம்ப பழைய அந்த 1950 முன்னாடியான காலகட்டத்தை பற்றி ஒரு கதை இது. ஆனால் நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது. இன்றைக்கி கூட வந்து ஒரு 20 முன்னாடி வந்து டெலிஃபோன் பூத்துலாம் இருந்துச்சு, எஸ்டிடி பூத்து இதெல்லாம் இருக்கும், கடையில் போய் காசு போட்டுட்டு பேசிட்டு அந்த காலம்லாம் இருந்துச்சு. அந்த டெலிஃபோன் பூத்து வச்சு வியாபாரம் பண்ணவங்க, இன்டர்நெட் கேஃப்லாம் வச்சு வியாபாரம் பண்ண ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி, ஒரு 10 பின்னாடி பார்த்தீங்கன்னா, 10 முன்னாடி 2010 இல்லை ஒரு 7-8 காலங்கள்லாம் செல்ஃபோன் அறிமுகமாகி 10 வந்து கிட்டத்தட்ட இன்டர்நெட்டு எல்லாமே வந்து ஈஸிலி அவைலபிள் ஆகிடுச்சு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி பூத்துலாம் பெரிய அளவுக்கு வருமானம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மதிப்பில் இழந்து போச்சு. ஸோ அந்த அப்படி அந்த அதை வியாபாரம் செய்தவர்கள், அதை வச்சு தொழில் செய்தவர்கள் எல்லாமே வந்து ஒரு வகையான ஒரு பிரச்சனையை, ஒரு கிரைசிஸை வந்து சந்தித்தாங்க. அது அதை வந்து அந்தந்த வியாபாரங்களை வந்து வேறு வகையாக மாற்றிக்கிட்டு அவங்க அந்த சூழலுக்கு ஏற்ற தங்களையும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சூழல் நடந்ததை வந்து நமக்கு இந்த கதையோடு நம்ம ஒப்பிட்டு நினச்சி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே போல் வந்து இன்னும் சில சிறந்த சிறுகதைகள் இருக்குது, அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தொடர்ந்து விளக்கி சொல்கிறேன்.